கிளி பறக்குது. சும்மா ஃப்ரெண்ட பாக்க போறேன். உன் ஃப்ரெண்ட் எவனும் பாக்குற மாதிரி இல்லையே. ஏய் அடங்க வாங்க காமெடி ஜூரி என்ன காமெடி. டாக்டர் அவன் அன்கான்சியஸ் ஆக்கியாச்சு, சீக்கிரம் வாங்க. என்ன இவன் மயக்கத்திலையும் சிரிக்கிறான்? டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். யா யா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு மூணு கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. ஆ கேளுங்க டாக்டர். என்ன படிக்கிறார்? பிஜி. எங்க படிக்கிறார்? எம்ஓபி. எம்ஓபியா? ஆ பக்கத்தில் இருக்க லைலா டாக்டர். ஓ, கால் என்ன சாப்பிட்டார்? காபி, வேற எதுவும் சாப்பிடலையே. இது ரொம்ப பிஇயா போயிட்டு இருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கால் எடுக்கிறது யாரும் ஃபோனே பண்ணலையே, அப்புறம் எப்படி கால் எடுக்க முடியும்? டாக்டர் டாக்டர் சாரி டாக்டர் சாரி டாக்டர், இவன் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் இப்படி ஆகிட்டேன் டாக்டர். இதான் டாக்டர் அவன் பிரச்சனையே, ஜோக்குன்ற பேரில் ஏதாவது மொக்க போய் போகிறான் டாக்டர். இவனால் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஊருக்கே போயிட்டான் டாக்டர். நீங்கள் தான் டாக்டர், அவங்கிட்டேருந்து எப்படியாவது என்ன காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படி அவர் என்ன பண்ணார்? என்ன பண்ணானா? சார் இந்த வீக்கெண்ட் படத்துக்கு போகலாமா? வீக்கெண்டா? வேணாம் மச்சான், சாட்டர்டே போகலாம். ரெண்டும் ஒன்று தானடா? ஒன்று தான். என்ன பண்ண நீ? கிட்டத்தட்ட ஒன்று தான் சொன்னேன். முடியலடா. இவ்வளோ முடி இருக்கு, முடியலன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பழசு. பழசா? நல்லா கருகுன்னு புதுசாக தானே இருக்கு. சரி மச்சான், இதுக்கெல்லாம் கொச்சிக்கிட்டே எப்படி? என்ன படத்துக்கு போகலாம்? பத்துன்றதுக்குள்ளே? படம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு, எப்படி பத்துன்றதுக்குள்ளே பார்ப்பேன்? ஹலோ யாரு? ஹே கமலா, நீயா? மச்சான் என்னடா கமலா பேசணுமா? ஹலோ, ஏன் கமலா பேசுகிற, ரஜினியா பேசலாம்ல? மச்சான் உன் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சு. மச்சான் அப்படியே வெட்டி குடுறா, கத்தி குடுறா. இந்த மச்சான் 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 அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் விட்டுரா. என்னால் முடியாதா? ஏன்டா டேய், நீ ட்ராக்ஸ் போட்டிருக்கடா, உன் மேலே ட்ரெயின் ஏறி போயிடுச்சுன்னா டேடே இருறா வர. மச்சான் இப்போ தானே சாப்பிட்டோம், எனக்குமோ பசி ஆறலடா. சூடாக சாப்பிட்டோம்ல, அதான் ஆறல. புரியல? ஆமாம் புரியல, சப்பாத்தி தானே சாப்பிட்டோம். டேய் என்ன மண்டே டீடே மச்சான், கோச்சி நான் போடா. டீடே மச்சான் மச்சான் மச்சான், சாரா சாரா, தெரியாமல் தான் பண்ணேன். கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்கிட்ட இல்லை, கேரளாவில் இருக்கு. மச்சான் நீ காலேஜ் கட் அடிச்சுட்டு போய் பெட்ரோல் போட்ட அதுக்கு பேர் என்னன்னு சொல்லு. என்னது? பெட்ரோல் பங்க்கு. மச்சான் என் கால் கீழே மின்னல் பாயிற மாதிரி என்னாச்சு? கீழே பார், தார் ரோடு. இது எப்படி இருக்கு? பெப்சி உமா. டாக்டர் திஸ் இஸ் பியாண்ட் சயின்ஸ், ப்ளீஸ் சேவ் ஹிம். Thank you.
சொல்லு, நீ ஏன் இப்படி இருக்க? சொல்லு, உன்னை யார் இப்படி மாத்தனா? சொல்லு, நீ இப்படி மொக்க போட்டு எல்லாத்தையும் சாவடிக்கிற? சொல்லு 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 சொல்லு. எனக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். எங்கள் ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவ பேரு நந்தினி. யார் அது நந்தினி எனக்கு தெரியாம? அவகிட்ட நான் நிறைய ஜோக்லாம் சொல்லுவேன். அவள் என் ஜோக்கெலாம் சிரிப்பா. அவளுக்கு என் ஜோக்னா ரொம்ப பிடிக்கும். நந்தினி, காலைல சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் கோகுல். காலில் எப்படி சாப்பிட்ட? கையில் தானே சாப்பிட முடியும். ஐயோ கோகுல், ஐயோ சொன்னாச்சு. எப்படி கிளாஸில் எவ்வளவோ அழகான பொண்ணுங்க இருந்தோம், எனக்கு நந்தினியை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் எதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால அவ வேற ஊருக்கு. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சி அதை லூத்து மாதிரி வளரித்திரு, நான் போயிட்டு வரேன். தாத்தா, அங்கே பாரு, ஒரு லூசு பையன் என்ன நினச்சி அழுதுட்டு இருக்கான். நந்தினி போனதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லை. என் ஜோக்கை கேட்கவும் யாருமே இல்லை. அதனால தான் நானே ஜோக் சொல்லி நானே சிரிக்க ஆரம்பித்தேன். ஏ ஓ டி ஏ டாக்டர் அப்படின்னா அன்பு ஒன்றுதான், அனாதை டாக்டர். மிஸ்டர் கோகுல், நீங்கள் இப்போ கான்சியஸ் ஆகிட்டீங்க, ரிலாக்ஸ். நான் வெளில டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன்? மச்சான் மச்சான், டென்ஷனாகாத, உன்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் இங்கே வர வச்சது. இவர் தான் நம்ம டாக்டர். ஓகே அஸ்வின், நான் சொன்னதில் ஞாபகம் இருக்கல, ப்ளீஸ் டேக் கேர். டாக்டர், எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறேன். ஏன் வீட்டுக்கு போகிறீங்க? ரைஸுக்கு போகலாம்ல. சொன்னீங்களே அஸ்வின், நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. அவனுக்கு இந்த நோய் சரியாகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, அவன் சொல்ற ஜோக்கெல்லாம் நீங்க சிரிக்கணும். சிரிச்சு அவனை என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு இந்த நோய் சரியாகும். என்னடா என் காமெடிக்கெல்லாம் சிரிக்கிற? நாட்டி பெல்லோ, நாட்டி பெல்லோ. ஒரு நிமிஷம், என் ஆள் கால் பண்றான். ஹலோ, சொல்லிச்சலாம். ஏ, ஏன் அழற? ஹலோ, என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? எது உனக்கு மண்டேல பிரச்சனை? இன்னைக்கு டியூஸ்டே ஆச்சு. ஐயோ, அப்படி சொல்லாத. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மச்சான், அம்முன் யாரை கால் பண்றாங்க பாரு. டேய் டேய், அது அம்மு இல்லடா, அம்மாடா. ஹலோ, ஐயோ, அது அம்மு இல்லம்மா, அம்மு. ஐயோ, என்னது? பிரேக்அப்பா?